விருது வழங்கக்கூடிய நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள நம் அனைவரையும் வரவேற்று மகிழ்ந்திருக்கக்கூடிய என்னுடைய மதிப்பிற்குரிய இயக்குனர் திரு அமிர்தம் அவர்களே, ஏற்புரை நல்கி சிறப்பித்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய புரட்சி தமிழன் திரு சத்யராஜ் அவர்களே, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தெற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் வேலுவர்களே, நன்றி உரையாற்றியிருக்கக்கூடிய திருவாரூர் பக்தவச்சலம் அவர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட இயக்க தமிழர் பிரிவினுடைய தலைவர் பேராசிரியர் அண்ணன் சுபவி அவர்களே, முத்தமிழ் பேரவையினுடைய தலைவர் திரு ராமானந்தம் அவர்களே, துணைத் தலைவர் தம்பி குணாநிதி, வாழ்க்கை வரலாற்று நூல் வெளியீட்டு விழா, இவைகள் அனைத்தையும் ஒன்று சேர்த்து மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய முத்தமிழ் பேரவையினுடைய செயலாளர் மதிப்பிற்குரிய இயக்குனர் அமிர்தம் அவர்களுக்கும், பேரவையினுடைய தலைவர் ராமானுஜம் அவர்களுக்கும், துணைத் தலைவர் தம்பி குணாநிதி அவர்களுக்கும், மற்றுமுள்ள நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். முத்தமிழ் அறிஞர் தலைவர் கலைஞர் அவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த முத்தமிழ் பேரவை என்பது ஒரு பெருமைக்குரிய ஒன்றாக, சிறப்புக்குரிய ஒன்றாக இருப்பதற்கு காரணம் இது தலைவர் கலைஞர் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்ட அமைப்பு. தலைவர் கலைஞர் அவர்கள் ஆண்டுதோறும், இது தொடங்கிய காலத்திலிருந்து ஆண்டுதோறும் ஒரு நாள் பேரவைக்காக, இந்த முத்தமிழ் பேரவைக்காக நேரத்தை ஒதுக்கி அப்படி நடத்தக்கூடிய இந்த நிகழ்ச்சிகளை அவரும் மகிழ்ச்சியோடு வந்து கலந்து கொண்டு தன்னுடைய கரங்களால் அந்த விருதுகளை வழங்கி சிறப்பிப்பது அவருடைய கடமையாகவே கருதி அதை செயலாற்றி கொண்டிருந்தார்கள். அவருடைய வழியில் நானும் இன்றைக்கு அந்த கடமையை ஆற்றக்கூடிய வாய்ப்பை பெற்றிருக்கிறேன். முத்தமிழ் பேரவையை கடந்த 50 ஆண்டு காலமாக கட்டி காத்து வருகிற நம்முடைய இயக்குனர் திரு அமிர்தம் அவர்கள், நான் ஒவ்வொரு ஆண்டும் வர வேண்டும் என்று அவரே முன்கூட்டி 2 மாதத்திற்கு முன்பே என்னிடத்தில் தேதியை சொல்லி அவர் அழைப்பது உண்டு. அழைப்பதுண்டு என்று சொல்வதை விட கட்டளையிடுவது உண்டு. ஆக அவருடைய அன்பான அந்த கட்டளையை நான் ஏற்றுக்கொண்டு இதிலே நான் தொடர்ந்து பங்கேற்றுக் கொண்டிருக்கிறேன் என்பது உங்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். இந்த அமைப்பு தொடங்கின காலத்திலிருந்து ஒரு பீடுநடை போட்டு சிறப்போடு, எழுச்சியோடு, ஏற்றத்தோடு இந்த முத்தமிழ் பேரவை நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால், குறிப்பாகவும் சிறப்பாகவும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இயக்குனர் அமிர்தம் அவர்களுடைய சாதனை என்பது பொருத்தமாக இருக்கும் என்று நான் கருதுகிறேன். தமிழ் திரையுலகத்தில் எத்தனையோ சாதனைகளை அவர் ஆற்றியிருந்தாலும் முத்தமிழுக்கு அவர் ஆற்றி வரும் இந்த பங்களிப்பானது முத்தாய்ப்பாக இது அமைந்திருக்கிறது.
எழுத்தாளர் துமிழன் எழுதியிருக்கக்கூடிய நாதசுர சக்கரவர்த்தி, திருவாடுதுறை டி என் ராஜரத்னம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்று நூலினை சுருக்கப்பட்ட வடிவத்தை தம்பி குணாநிதி அவர்கள் தயாரித்து இங்கே வெளியிடுகிற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். இசை உலகத்தில் முடிசுடா மன்னராக ஒரு சக்கரவர்த்தியாக திகழ்ந்தவர் திரு ராஜரத்னம் அவர்கள். அவரை பற்றி செம்மங்குடி சீனிவாச ஐயர் அவர்கள் சொன்னதை இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். நாதஸ்வர வித்வான்களில் திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்கள் ஒரு பெரிய மேதாவி. காதில் கடுக்கன் மின்ன கிராப்பு தலையோடு அவர் வாசிக்கும் அழகு தனியான அழகு. அவருக்கு முன்பெல்லாம் நாதஸ்வரம் என்பது ஒரு ஒன்றரை முழந்தான் இருக்கும் நாதஸ்வரம். ஆனால் முதன்முதல் ராஜரத்னம் பிள்ளை நாதஸ்வரத்தை நீளமாக செய்து வாசிக்க ஆரம்பித்த பெருமை அவருக்கு தான் உண்டு என்று பெருமையோடு குறிப்பிட்டு காட்டியிருக்கிறார் செம்மங்குடி சீனிவாச ஐயர் சொல்லியிருக்கிறார். அத்தகைய ராஜரத்னம் பிள்ளை பேரில் ராஜரத்னா விருது வழங்கணும்னு உத்தரவிட்டவர் தலைவர் கலைஞர் அவர்கள்தான் முதன் முதல்ல. ஆக ஆண்டுதோறும் பல்வேறு கலைஞர்களுக்கு விருதுகளை கொடுக்குறீங்க. அவரால் உருவாக்கப்பட்ட அந்த முத்தமிழ் பேரவையின் சார்பில் கலைஞருக்கு நீங்கள் வரக்கூடிய ஆண்டிலிருந்து விருதுகள் தர வேண்டும் என்று சென்ற ஆண்டு நடந்த விழாவில் நான் குறிப்பிட்டு சொன்னேன். வேண்டுகோள் அல்ல, ஒரு கட்டளையை நான் பிறப்பித்தேன் அமைப்புக்கு. அதை மனமுகுந்து ஏற்று நம்முடைய திரு அமிர்தம் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு இந்த ஆண்டே அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். அதற்காக முதலில் நான் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதில் குறிப்பாக இந்த ஆண்டு முதல் கலைஞருடைய விருது முதலாக இந்த முத்தமிழ் அமைப்பின் சார்பில் தரப்படுவது யாருக்கு என்று கேட்டால் புரட்சி தமிழன் நம்முடைய சத்யராஜ் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. ஏனென்றால் மிக மிக தகுதி வாய்ந்தவருக்கு அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அவர் சொன்னார், அதை பெறுவதிலே நான் பெருமைப்படுகிறேன், உங்களுக்கு வழங்குவதிலே நான் பெருமைப்படுகிறேன். அதுதான் உண்மை. கலைஞருடைய கனதரிக்கக்கூடிய வசனத்தை பேசி நடித்தவர், தந்தை பெரியாராகவே வாழ்ந்து காட்டியவர், ஆகவே அவருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. கலை உலகத்தில் இருந்து கொண்டே தன்னுடைய பகுத்தறிவு உணர்வை சுயமரியாதை அந்த எண்ணத்தை திராவிட கொள்கைகளை மறைக்காமல் எதை பற்றியும் கவலைப்படாமல் துணிச்சலாக பேசக்கூடியவர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள். சில நாட்களுக்கு முன்பு இதே அரங்கத்தில் திராவிடமே தமிழுக்காரன் என்ற சிறப்பு கூட்டத்திற்கு தலைமை தாங்கி அதில் சிறப்பான துணிச்சலான கருத்துக்களை எல்லாம் எடுத்து பேசியிருக்கிறார் நம்முடைய சத்யராஜ் அவர்கள். அவருக்குத்தான் கலைஞர் விருது இங்கே வழங்கப்பட்டிருக்கிறது. நடிகர் சிவகுமார் அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் தான் கலைஞர் வசனங்களை பேசி நான் கற்றுக்கிட்டேன் என்பதை பற்றி அவரே குறிப்பிட்டிருக்கிறார். ஆக இன்றைக்கு நடிகராக இருக்கிறதாகவும் அதனால்தான் இன்றைக்கு நான் நடிகராகவும் மின்னி கொண்டிருப்பதாகவும் தான் நடிகனாக ஆனதுக்கு கலைஞர் என்ற ஆசிரியர் தான் காரணம் என்று எல்லா கூட்டத்திலையும் பேசிக்கொண்டிருக்கக்கூடியவர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள். அதேபோல் மக்களத்திலும் எம்ஜிஆர் இடத்திலும் மரியாதை வச்சிருக்கக்கூடியவர் நம்முடைய சத்யராஜ் அவர்கள். கலைஞர் மேலே தனக்கு இருக்கிற மரியாதையும் மறைக்காதவர் என்பதுதான் அவருக்குள்ள பெருமை. அவருக்கு மீண்டும் மீண்டும் என்னுடைய பாராட்டுக்களை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். ராஜரத்ன விருதை திருப்பாம்பரம் டி கே எஸ் மீனாட்சி சுந்தரம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். திருப்பாம்பரம் இசைக்குடும்பத்தைச் சேர்ந்தவர், தலைவர் கலைஞருடைய கையால் கலைமாமணி விருது பெற்றவர். மக்கள் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தமிழ்நாடு அரசவைக்க வைங்கிற இந்த விருதை பெற்றிருக்கக்கூடியவர் அவருக்குத்தான் இன்றைக்கு நான் ராஜரத்ன விருதை வழங்கியிருக்கிறேன். தமிழிசை வரலாற்றில் திருப்பாம்பரம் குடும்பத்துக்காகவே பல பக்கங்களை ஒதுக்கணும். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவராக இருக்கக்கூடியவருக்கு இந்த விருது பெறுவது பெருமைக்குரிய ஒன்று. அதைத் தொடர்ந்து ஏல்சலம் விருதை ஆண்டாள் பிரியதர்ஷன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். பொதிகை தொலைக்காட்சியில் பலம் வந்தவர், பொதுவெளியிலே அறிமுகமாகியிருந்தாலும் இன்றைக்கு எங்களுடைய கழகத்துடைய முழக்கமாக செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடியவர் கவிஞர், சிறுகதை ஆசிரியர், புதின எழுத்தாளர், கட்டுரையாளர், பேச்சாளர்,
மொழிபெயர்ப்பாளர்னு பன்முக ஆற்றல் கொண்டவர். அவருக்குத்தான் அந்த விருது வழங்கப்பட்டிருக்கிறது. இசைச்செல்வம் விருதை முனைவர் காயத்ரி கிரீஷ் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். சுமார் 38 ஆண்டுகளாக இசை நிகழ்ச்சிகளை நடத்தி வர காயத்ரி கிரீஷ் அவர்கள் இசையில் அனைத்து தொழில்நுட்பத்தையும் பயன்படுத்தின சிறப்புக்குரியவர். தமிழ் படைப்புகளை யூடியூப் சேனலில் கொண்டு வந்த வகையில் நம் அனைவருடைய பாராட்டுக்குரியவர் அவர். அவருக்கு விருது வழங்கப்பட்டிருக்கிறது. நாதஸ்வர செல்வம் விருதை திருக்கடையூர் TSM உமாசங்கர் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். கடந்த 20 ஆண்டுகளாக நாதஸ்வர இசை உலகத்தில் வலம் வர்ற உமாசங்கர் தன்னை போலவே பல திறமைசாலைகளை உருவாக்கி கொண்டு வரக்கூடியவர். அவர் துறைக்கு பெரிய பங்களிப்பை இதன் மூலமாக அவர் செய்கிறார். தமிழ் செல்வம் விருதை சுவாமிமலை சி குருநாதன் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். அரித்துராமங்கலம் பழனிவேல், பி பி வெங்கடேசன் ஆகியோர்கிட்ட தவில் பயின்று இன்றைக்கு உலகம் முழுக்க பயணிச்சிட்டு இருக்கக்கூடியவர். அப்படி சென்ற பல நாடுகளில் விருதுகளும் பெற்ற பெருமைக்குரியவர் அவர். அவருக்கு இந்த அமைப்பின் சார்பில் விருது வழங்கப்பட்டிருக்கிறது. அதற்காக என்னுடைய வாழ்த்துக்கள். கிராமிய கலைச்சல் விருதை முனைவர் தி சோமசுந்தரம் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். தமிழ்நாடு கிராமிய கலைகள் வளர்ச்சி மையத்தினுடைய இயக்குனர் செயலாளரான சோமசுந்தரம் அவர்கள் கரகாட்டத்தின் வரலாற்றை ஆய்வு செஞ்சு டாக்டர் பட்டம் பெற்றவர். சிலப்பதிகாரத்தில் ஆடல் கலை பற்றி முதுமுனைவர் ஆய்வுகளை ஈடுபட்டு இருக்கிறார். அழகராட்டம் என்ற கலை வடிவத்தை உருவாக்கின பெரும் கிராமிய கலைஞரவர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நாட்டிய செல்வம் விருதை திருமதி பார்வதி ரவி கண்டசால் அவர்கள் பெற்றிருக்கிறார்கள். நாட்டிய உலகத்தில் தனக்கென தனி பாணி மூலமாக தனிச்சிறப்பான இடத்தை பெற்றவர் பார்வதி அவர்கள். பாடகியாக இருந்து நடனத்தில் தன்னுடைய கவனத்தை செலுத்தி இப்போ அனைவர் கவனத்தையும் ஈர்ப்பவராக இருக்கக்கூடியவர். அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். விருதுகள் பெற்றிருக்கக்கூடிய அனைவருக்கும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, முத்தமிழ் பேரவை வழங்குகிற இந்த விருதானது முத்தமிழறிஞர் கலைஞரே வழங்குகிற விருது மாதிரி எண்ணி உங்கள் அனைவரும் நான் மீண்டும் மீண்டும் பாராட்டுகிறேன். வாழ்த்துக்களை தெரிவிக்க விரும்புகிறேன். இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். தலைவர் கலைஞரை ஏன் முத்தமிழ் அறிஞர் என்று போற்றுகிறோம் சொன்னால், பேச்சாற்றல், எழுத்தாற்றல் என்று இயல், இசை, நாடகம் என்ற மூன்று தமிழிலும் தம்முடைய தமிழாற்றலை முத்திரை பதிச்சவர் அவர். அவருடைய எழுத்தாற்றலுக்கு சிறு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா, இமய வரம்பினிலே வீரம் சிரிக்கும், இங்கு வீணை நரம்பினிலே இசை துடிக்கும். அதுவும் மானம் மானமென்றே ஒழிக்கும் என்று எழுதினவர் கலைஞரவர்கள். தலைவர் கலைஞரவர்கள் பேசினாலும் இசைநயம் அதில் இருக்கும். அவர் எழுதுனத வாசித்தால இசை போல இருக்கும். தலைவர் கலைஞருடைய மனோகர வசனம் எப்படி இசை வடிவமாக இருக்குன்னு என்னுடைய மகள் செந்தாமரையுடைய நாட்டிய அரங்கேற்று விழாவில் இசைஞானி இளையராஜா அவர்கள் பாடியே காமிச்சார். பொதுக்கூட்ட மேடைகளில் தலைவர் கலைஞர் உணர்ச்சிகரமாக பேசுகிறத பார்க்கும்போது நாடக தமிழை நேரில் பார்க்கலாம். இப்படி முத்தமிழாக வாழ்ந்தவர் தலைவர் கலைஞர். முத்தமிழுக்கு இலக்கணமாக விருது பெற்ற நீங்கள் எல்லோரும் உங்களைப் போல பல திறமைசாலைகளை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று நான் உங்களையெல்லாம் கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன். எங்கும் தமிழ், எதிலும் தமிழ் என்பது நம் முழக்கம். அந்த வரிசையில் இசையிலும் தமிழ் ஒழிக்கணும், செழிக்கணும். இடையில் சாதி மதம்னு அந்நிய மொழிகள் மூலமாக பல்வேறு பண்பாட்டு தாக்குதல் நடந்தாலும் எல்லாத்தையும் தாங்கி தமிழும் தமிழினமும் தமிழ்நாடும் நின்று நிலைக்க தமிழின் வலிமையும் நம்ம பண்பாட்டின் சிறப்பும் தான் காரணம். எந்த ஆதிக்கத்தையும் வெல்லும் ஆற்றல் மொழிக்கும் கலைக்கும் உண்டு. அந்த ரெண்டையும் கண்போல காக்கணும். இதுதான் முத்தமிழ் பேரவைக்கு என் பொன்விழா செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். கடந்த அரை நூற்றாண்டு காலமாக தொய்வின்றி கலைப்பினையாற்றி வரும் முத்தமிழ் இங்கே மகிழ்ச்சியோடு நான் எதிர்பார்ப்பது 50 ஆண்டு விழாவோடு நின்று விழாவால் நிச்சய 100 விழாவையும் தொட வேண்டும் என்று நான் இந்த நேரத்தில் கேட்டு 1000 ஆண்டுகளுக்கு தனது கலைப்பணியை தொடர வேண்டும் என்று மனதார நெஞ்சார சார்பில் மட்டுமல்ல நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்கள் சார்பில் தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
பேருரை ஆற்றிய மாண்புமிகு தமிழகம் அவர்களுக்கு முத்தமிழ் பேரவையில் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நிகழ்ச்சியின் நிறைவாக தேசிய கீ